வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அன்பாக்சிங் தான். இன்றைக்கி வந்து நெய் மிளகாய் செடி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் சச்சு மேடம் கிட்டந்து நெய் மிளகாய் செடியாக வாங்கியிருக்கேன். விதை கூட வாங்க நிறைய, அதனால் சரியாக வளர்க்க முடியல சார். விதை போட்டு நல்லா முளைக்குது, ஆனால் செடி நல்லா வளர மாட்டேன். அதனால் அவங்கக்கிட்ட மாடித்தோட்டம் சச்சு மேடம் கிட்ட செடியாகவே கேட்டிருந்தேன். அவங்க வந்து யாருமே நெய் மிளகாய் செடி அனுப்பவே மாட்டாங்க, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சேஃப்டியாக வராதுன்னு சொல்லிட்டு. ஏய், இது செடி மிளகாய் வைக்குது. அந்த செடி கூட அசங்காமல் நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சூப்பராக வந்திருக்கு செடி. ரெண்டு செடியும் நல்லா இருக்கு. நெய் மிளகாய் செடி சேஃப்டியாக வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இது நடுறதுலேருந்து ஃபுல்லாக வந்து இதை செடி நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெய்மலை செடி மாடித்தோட்டம் சச்சி மேடம் கிட்ட வாங்க நெய்மலை செடி இதை நடப்போகிறோம் இன்றைக்கி. பட் ஈவினிங் தான் வந்தது, நாளைக்கு வச்சு இது எப்படி இருக்குமோ தெரியும். அதனால் ரெண்டு பேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு செடி பாருங்க, மேல ஒன்னு குட்டியா இருக்கு காய்ஸ்.
நம்ம நெய்விலகா செடி நட்டு வந்து பார்த்தீங்கன்னா 65 days ஆகுது. ஆல்ரெடி ஒரு 60 days ஒரு சின்னதாக இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்தா பெருசாகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2-3 சின்னதாக பிஞ்சு வந்திருக்கு. நம்ம மாடித்தூள் நிறைய விதை வாங்கி போட்டோம், வரவே இல்லை. அப்புறம் செடியாக வாங்கி வச்ச பிறகு தான் இப்போ நல்லா வந்திருக்கு. இன்னும் நல்லா பழுக்கட்டும், அதை பழுத்த பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன்ஸ் நம்ம 73 நாள் ஆயிருக்குது நெய் மிளகாய் செடி. இது பாருங்க, ஒன்று பெருசாக வந்துருக்குது. இது நம்ம பறிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க. ஒரு 2 பறிக்கலாம் இன்னைக்கு. ஆ, ஒன்று பறிச்சிடலாம். இதெல்லாம் பழுத்த பிறகு எடுக்கலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வெயிட் பண்ண முடியல. இது நம்ம சமைச்சு எப்படி இருக்குதுன்னு சாப்பிடணும். அதனால் இதை நான் பறிச்சிட்டேன். 2 மிளகாய் வந்துருக்கு, 2 முத்தி தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி கீழே உழுந்துகிட்டே இருக்குது. இது இந்த ஒரு மிளகாய் இது இப்போ தான் ஒன்று பறித்தோம் நம்ம. நான் எதிர்பார்க்கவே இல்லை 2 செடி வாங்கினேன். இவ்வளோ விதை போட்டேன் நான், பட் வந்து விதை வந்து எதுவுமே முளைக்கல. கடைசியில் 2 செடி வாங்கினேன். செடியில் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தா 2 கிளை வருது பெருசாக, இதுதான் காய்க்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இந்த ஒரே ஒரு செடியில் நிறைய, நான் இவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 வந்துருக்குது. இது விதை அநேகமாக முளைக்காது இந்த இதில். இன்னும் நல்லா நான் பழுக்க வச்சு அதுக்கப்புறமா பறிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் மிளகாய் போட்டு பார்த்தீங்கன்னா 85 நாள் ஆகுது. நான் எதிர்பார்க்காத விளைச்சல் வேற, நிறைய பிஞ்சு வந்திருக்கு. சமயம் இப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்கு, 2, 4, 6, 8, 10 ஒரு 15 மிளகாய்க்கு. இந்த ஒரே ஒரு செடியிலேயே 15 மிளகாய்க்கு இருக்குது. அதே நான் வந்து 2 பறித்தேன் இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துள்ளியோண்டு போட்டாவே அவ்வளோ நெய் ஸ்மெல்லாக இருக்குது. அந்த 2 மிளகாய் இன்னும் கூட காலி ஆகலை, வீட்டில் அப்படியே தான் இருக்குது. இது ஒரு செடி, இன்னொரு செடியில் ஒன்றே ஒன்று மட்டும் வந்திருக்காங்க, மீறி அப்படியே இருக்காங்க, இன்னும் வரல வளரல. ஒன்றே ஒன்று மட்டும் வந்திருக்கு இதில். பட் இதில் வந்து ஒரு அபார விளைச்சல். நெய் மிளகாய், நெய் மிளகான்னு போட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெய் மிளகாய் வந்து 2 செடி வாங்கினோம் இல்லையா, ஆல்ரெடி 2 பறித்தோம். 2 வந்து நாங்கள் இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம். கொஞ்சம் துள்ளி போட்டாவே நல்ல வாசனையாக இருக்குது. 2 செடி வாங்கினதில் ஒன்று போயிடுச்சு, ஒரே ஒரு காய் தான். அதுவும் கீழே விழுந்துட்டுருக்கு பாருங்க, கீழே விழுந்துட்டுருக்கு பாருங்க. செடி போயிடுச்சு, ஒன்று மட்டும் வந்திருக்கு. இந்த சிகப்பு மிளகாய் அழகாக இருக்குது, இதை மட்டும் பறிச்சிக்கலாம். நல்லா சம வாசனையாக இருக்குது, துள்ளி இவ்வளோ தான் போடுறோமே. அதுவே இதுவே வந்து ஒரு 1 week வருது எங்களுக்கு சாம்பாருக்கு. இதுன்னு நல்லா பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் நான். நிறைய இருக்குது, நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் நான். சிவா சார் அவரோடது கூட பார்த்துருக்கேன். அவர் 2 செடி வச்சார், ஒன்று வந்து போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் பாருங்கள், 2 ஒன்று போயிடுச்சு, ஒன்று தான் இருக்குது. பட் அந்த ஒன்று நல்லா இருக்குது, செம காய். இன்னும் நான் வளர்ந்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன்.